மிகப்பெரிய விபத்து. காரில் எழுதியிருந்த அந்த எழுத்தால் நடந்த அற்புதம். பிரபல இயக்குனர் சொன்ன பகீர். மைனா, கும்கி போன்ற வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் பிரபு சாலமன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதில் 7 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்று 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி இருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவராகிய ஜீசஸ் தான் என்றும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், தற்கொலை செய்யும் அளவுக்கு எனக்கு சிந்தனைகளும் வந்திருக்கிறது என தெரிவித்தவர் மேலும் அவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை பகிர்ந்து கொண்டார். மைனா படப்பிடிப்பின் போது வாகனத்தில் சென்ற போது நான் தூங்கிவிட்டேன். உளுந்தூர்பேட்டை டோல்கேட் அருகே மிகப்பெரிய விபத்தில் எனது வாகனம் சிக்கியது. நான் தூங்கிக் கொண்டிருந்ததால் எனக்கு எதுவும் தெரியவில்லை. என்னடா பயங்கர சத்தம் கேட்கிறது என்று எழுந்து பார்த்த போது எனக்கு எதுவும் ஆச்சா என்று பார்த்தேன். எனக்கு ஒன்றுமில்லை. எனது டிரைவர் பிரேக்கில் கால் வைத்தபடி அவருக்கும் ஒரு காயமும் இல்லை. பின்புறம் இருந்த எனது உதவி இயக்குநர்கள் எந்த ஒரு காயமும் இல்லாமல் இருந்தனர். ஆனால் என் வாகனம் பலத்த சேதமடைந்திருந்தது. எனது வாகனத்தின் பின்புறம் ஐ லவ் ஜீசஸ் என்று எழுதியிருப்பேன். அதை பார்த்து ஜீசஸுக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் நம்பினால் உங்களை ஜீசஸ் கைவிட மாட்டார். அதே போன்று மைனா படப்பிடிப்பின் போது இடத்தை ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டு இயற்கை மிகுந்த அந்த இடத்திற்காக சென்ற போது மேகங்கள் சூழ்ந்திருந்தது. உடனே 10 நிமிடம் தனியாக சென்று ஜீசஸிடம் பேசினேன். நம்ப மாட்டீர்கள், மேகங்கள் விலகி நான் நினைத்த அந்த காட்சி வந்தது. உடனே படப்பிடிப்பை தொடங்கினேன். மேலும் பேசிய அவர், ஒரு மதம் பிடித்த யானையை வைத்து 100 நாள் வேலை செய்திருக்கிறேன். அதில் இந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், கும்கி படத்தின் கிளைமேக்ஸ் முல்லை பெரியாறு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை பார்க்க யானை பாகன் வருகிறார். சார், என்ன புரட்சி ப்ராப்ளம் உண்டாகி என மலையாளத்தில் பேசுகிறார். நான் என்ன ஆச்சு என கேட்டேன். அவர் என்னை யானை பக்கத்தில் கூட்டிக் கொண்டு போனார். அப்போது அந்த யானை கண்ணுக்கும் காதுக்கும் இடையே 1 கிலோ பனிநீர் வழிந்து கொண்டிருந்தது. அதெல்லாம் படத்தில் காட்சியாக கூட பதிவு செய்துள்ளேன். யானைக்கு மதம் ஆரம்பித்து விட்டது என்று பாகன் சொல்கிறார். என்ன சார் சொல்கிறீர்கள் என நான் கேட்க, ஓனர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் வந்து கொண்டிருக்கிறார் என பாகன் சொன்னார். 18 செக்போஸ்ட் கடந்து இந்த யானையை அங்கே கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தேன். படப்பிடிப்பை இந்த யானையை வைத்து தொடங்கலாம் என்றேன். சார், சுமார் 150 பேர் சுற்றி இருக்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என பாகன் சொன்னார். உடனே அந்த யானையின் தும்பிக்கையை பிடித்து ஜீசஸை வழிபட்டேன். இந்த படப்பிடிப்பு முடியும் வரை இந்த யானையினிடம் பூனையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இதன் பின்பு அந்த யானை என்னிடம் ஒரு பூனையாக இருந்தது. படத்தை எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி முடித்தேன். ஜீசஸை நம்பினால் நிச்சயம் நம் வாழ்வில் அற்புதம் நிகழும் என இயக்குனர் பிரபு சாலமன் பேசிய அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. உங்கள் தினசேவல்.